விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் 55 வயதான காதலியிடம் தங்க நகைகளை திருடிய 28 வயது காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் 55 வயதான காதலியிடம் தங்க நகைகளை திருடிய 28 வயது காதலனை கழனி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் நிதி நிறுவனம் ஒன்றின் உதவி முகாமையாளராக பணிபுரியும் காதலன் பல வருடங்களாக குறித்த பெண்ணுடன் காதல் தொடர்பை கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முன்வந்ததால் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக குறித்த பெண் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் காதலனை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எனினும் அவரிடமிருந்து தங்க மீட்க முடியவில்லை எனவும் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் குழந்தைகள் அழும்போது கையடக்க தொலைபேசிகளை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதலாம் தரத்தில் பிரவேசித்த மாணவர்களுக்கென பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட கண் பற்கள் மற்றும் காது தொடர்பான பரிசோதனையின் போது 6 பிள்ளைகளுக்கு 10 மற்றும் 12 மீட்டர் இடைவெளியில் உள்ள எழுத்துக்களை வாசிக்க முடியாமல் போயுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது குழந்தைகள் அழும்போது ஆறுதல் கூறவும் அவர்களுக்கு உணவளிக்கவும் மருந்து மற்றும் திரவங்களை வழங்கவும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை மற்றும் ஆசிரியர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் இது செய்யக்கூடாத ஒன்று எனவும் இதனால் எதிர்காலத்தில் பிள்ளைகளின் கல்வி கூட பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் எனவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குறித்த பாடசாலையின் ஆசிரியர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் வைத்தியர்களின் தலையீட்டில் பிள்ளைகளை மேலதிக பரிசோதனைக்கு உட்படுத்தி உரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திரனியல் உபகரணங்களின் பாவனையே சிறு பிள்ளைகளின் கண் கோளாறுகளுக்கு காரணம் என சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் முன்னாள் கண் வைத்தியர் தெரிவித்திருக்கிறார் இவ்விதனங்கள் அடுத்து வந்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்